உலகமெங்கிலும் ஆன ரோஜா தமிழ் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம ஃபேஸ் ரீடர் முகச்சித்தர் டாக்டர் கவி முரளிகிருஷ்ணன் சுவாமிகளை சந்திக்க வந்திருக்கோம் இவங்க நம்முடைய சேனல்ல லட்சக்கணக்கான வீவேஸ்க்கு ஃபேஸ் ரீடிங் ஆஸ்ட்ராலஜியை இலவசமாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய ஒரு கேள்விக்கு அதற்கான ஃபேஸ் ரீடிங் படி என்ன அவர்களுக்கு நடக்கும் என்பதை பற்றி இப்பொழுது கூற இருக்கிறார்கள் அதை பற்றி கேட்போம் வாங்க சார் வணக்கம் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் சார் சார் இன்றைக்கி பரபரப்பாக தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு அதை பற்றி தான் உங்ககிட்ட இப்போ நான் கேட்க போகிறேன் சரி சார் அது என்ன விஷயம்னா பிரபல நடிகர் விஜய் அவர் வந்து எழுநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் உள்ள பத்தாவது பன்னிரெண்டாவது வகுப்பில் முதல் மாணவர்களாக தேர்ச்சி பெற்ற மூன்று பேரை அழைத்து அவர்களுக்கு உதவிகளெல்லாம் செய்து அனுப்பிச்சார் நல்லது ஒரு ஒரு வாரங்களுக்கு முன்பாக நல்லது இன்றைக்கு இரண்டு நாட்களாக இருந்து அந்த இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதியில் இருக்கிற விஜய் ரசிகர் பண்ணுற அந்த பிரதிநிதிகளை அந்த நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு இப்போ வந்து நேற்று நடத்தியிருக்காரு நடத்திட்டு நடத்திட்டிருக்காரு இந்த தகவல் மூலம் அவர் அரசியலுக்கு வருவாரா அல்ல அரசியலுக்கு வரப்போகிறாரு அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே அவர் ஊராட்சி மன்ற தேர்தலெலாம் அவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகள் நின்று வெற்றியும் பெற்றிருக்கார்கள் தோல்வியும் அடைஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது இந்த நேரத்தில் விஜய் வந்து இப்படி ஈடுபடுறாரு அவர் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா இல்லை வேற எதுக்காக இந்த ஆலோசனை நடத்துகிறாரு இப்போ அவருடைய படம் லியோ வரப்போகுது அதுலேயே ஒரு பாட்டு அரசியலுக்கு தகுந்த மாதிரி வச்சு ரசிகர்களை ஊசு இந்த லியோ படம் ஏற்கனவே ரஜினிகாந்த் இப்படி சொல்லி சொல்லி தான் அரசியலுக்கே வராமல் அவருடைய படம் எல்லாத்தையும் ஓட வச்சிட்டாரு அதே போல தான் இவரும் படம் ஓட வைக்கிறதுக்காக இந்த அரசியல் வரப்போகிற தகவலை சொல்கிறாங்களோ மறைமுகமாக வெளியிட்டு இருக்காரா அப்படின்னு கூட சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க நான் இது பண்ணுறாங்க சார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நேற்று அவர் நிர்வாகிகளை சந்திச்சுக்க போகும்போது அங்கே நின்று எல்லாருக்கும் வணக்கம் தெரிவிச்சுட்டு போயிருக்காரு அப்போ நம்ம எடுத்த ஒரு ஃபோட்டோவை இப்போ உங்களுக்கு காட்டுறோம் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இதன்படி இந்த முகலட்சணப்படி விஜய் அரசியலுக்கு வருவாரா என்ன செய்வார் வந்து ஆட்சியை பிடிப்பாரா இல்லை வெற்றி பெறுவாரா தோல்வி அடைவாரா தாக்கு பிடிப்பாரா அப்படிங்கிறத சொல்லுங்க சார் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெயகாளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயகாளி ஸ்ரீ தஷ்ண காளி எல்லாம் தாய் ஸ்ரீ தஷ்ணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களை வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் ஒரு நீளமான கேள்வி வருவாரா வந்தால் வெற்றி பெறுவாரா வந்தால் தாக்கு பிடிப்பாரா அப்படின்னு நிறைய கேள்விகள் முதல் வருவாரான்றது தானே முக்கியம் ஆனால் அவங்க நீங்கள் காட்டியிருக்கிற ஃபோட்டோவே குங்கும பொட்டின் மங்களம் மக்கள் எல்லாமே சங்கமம் பாடுற மாதிரி இருக்குது இப்படி ஒரு ஃபோட்டோவை நான் பார்த்ததே இல்லைங்க இதில் என்ன ரகசியம் இருக்குன்றது அவருக்கு தெரியும் அல்லது அவருடைய ரசிகர்களுக்கு தெரியும் அவ்வளோதான் இல்லையா இந்த முகலட்சணம் மூலமாக பார்க்குறதா இப்போ விஷயம் நான் அவருடைய ரசிக்கிறா நீங்கள் எனக்கு ரசிக்கிறான்றதெல்லாம் இல்லை இப்போது ரோஜா தமிழ் டிவி சேர்மேன் இருக்கார் இல்லையா அவரும் நாங்களும் ஒரு இருபது முப்பது வருஷமாக பத்திரிக்கை துறையில் சினிமா துறையில் அப்படி இருந்துட்டு வரோம் இன்றைக்கி எனக்கு அம்பாள் கொடுத்து வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படி இனங்களை கடந்து மொழிகளை கடந்து அரசியலை கடந்து செய்யக்கூடிய விஷயம்தான் அந்த முகலட்சணம் இந்த முகலட்சணம்ன்றது என்னென்னா சாமுத்திரிகா லட்சணுன்னு பேர் அந்த சாமுத்திரிகா லட்சணத்தில் இதே நபர் விஜய் பல கேரட்டில் பலவிதமான முகவாகம் காட்டலாம் ஆனால் அந்த மேடை நேற்று நேற்று எடுத்து போட்டவா சார் இது அப்படி அந்த மக்களை சந்திக்கிற நேரத்தில் வரும்போது அந்த முகத்தில் இருக்கிற தெளிவு பார்க்கணும் அந்த அதுக்கான அடையாளங்கள் என்னன்றதை பார்க்கும்போது இந்த முகலட்சணத்தை பிறகு இவர் நடிகரா இல்லை எஸ் ஏ ஐயாவுக்கு பிள்ளையா சோபனாவளத்தை பிள்ளையா அப்படின்றத விட இந்த முகலட்சணத்தை பார்க்கும்போது இவருக்கு ஆளுமை தகுதி உண்டு அதாவது இப்போ சினிமாவுக்கு வந்தாங்க சினிமாவுக்கு வந்தவங்களாம் நிறைய பேர் புகழில் இருக்காங்க நிறைய பேர் அந்த உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்காங்க ஆனால் அதிலிருந்து அரசியல் வரத்துனா எத்தனையோ பேர் வராங்க ஆனால் அதில் வெற்றி காண்றது கஷ்டம் உள்ளே நுழையிறது கஷ்டம் வெற்றி அடி நீங்கள் கேட்ட மாதிரி வருவாரா வந்தா வெற்றி பெறுவாரா வந்தால் நிலைப்பாராலாம் கேட்டிங்க இல்லையா அப்படிப்பட்ட சில யோகங்கள் உலகத்தில் சில பேருக்கு தான் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய விஷயமாக நம்ம பேசுவோம் சினிமாக்காரலாம் சினிமாவுக்கு வரலாமன்னா நாட்டா நாடாவில் வரலாமான்னா அதற்கான பிறப்புடைய ரகசியம் இருந்தால் தானே வர முடியும் ஆசை பரவலை வந்துட முடியுமான்னு எம்ஜிஆர் கருணாநிதி அண்ணாதுறை இப்படி எடுத்துக்கிட்டால் அவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்கன்னா இந்த நாடகம் சினிமாவில் இருந்தால் அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தாங்க இதுதான் சத்தியம் ஆனால் நாடகத்தில் பல ஆயிரம் பேர் சினிமாவில் பல ஆயிரம் பேர் அப்படி இருந்தாலும் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அந்த லேபலில் வந்து உட்கார முடியும் எம்ஜிஆர் அப்படின்னு ஒருத்தர் வந்தார் வந்த மூணாவது மாதமே வெற்றின்றது கொடியை பிடிச்சார் அது எல்லாருக்குன்னா அது ஒரு திறமையால் வரதில்ல அதுதான் பிறப்புடைய முக சாமுதிக லட்சத்தில் அந்த முகலட்சணத்தில் வரக்கூடிய விஷயம் பாவ புண்ணியங்களால் வரக்கூடிய விஷயம் என்ன புண்ணியம் பண்ணாங்களோன்ற இல்லையா என்ன தை ஏசோ அப்படி இந்த உலகமே ஆளக்கூடிய அந்த பரபிரம உன் அம்மானு அழைக்கிறதுக்கு என்ன தவ செய் கேட்குறாங்களே அதுபோல் எத்தனை தவங்கள் இருந்தால்தான் ஆட்சியும் அரசியலுக்கும் வர முடியும் அப்படி இல்லாத வந்தாங்கன்னா அது உள்ள நுழைய முடியாது நுழைய முடிஞ்சா வெற்றி அடைய முடியாது வெற்றி அடைஞ்சா நீண்ட நாள் நிலைக்க முடியாது ஐயா சிவாஜி விடுவா ரசிகர்கள் ஆனால் அரசியலுக்கு அவருக்கு ஆசை இருந்தது அத் அந்த ரசிகர்கள் விரும்புனாங்க இல்லையா ஆனால் என்ன நடந்தது அரசியல் அவருக்கு இல்லை ரஜினி இதோ 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 அதெல்லாம் அரசியல் நம்ம கிண்டல் பண்ணுறோம் இல்லை ஆனால் அந்த எண்ணங்களே இருந்தாலும் மக்களால் வரவே இல்லைன்னா அந்த தான் ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கிறோம் புரியுது இல்லையா அப்போது அந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால்தான் வர முடியும் இப்போ நம்ம எத்தனை பேரை பார்க்குற பாருங்க அண்ணாத்துறையிலிருந்து கலைஞரையால் இருந்து எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதா இருந்து இப்படி பார்த்துட்டு வரோம் ஆனால் ஜானகி எம்ஜிஆருடைய சொந்த மனைவி அவங்கள கூட்டு பதவி கூட கொடுத்துட்டோம் மூணு நாளோ ஆறு நாளோ முதல்வராக இருந்தாங்க ஏன் நடக்கலைன்னா அந்த பூர்வஜ இங்கே தான் இந்த அரசியல் பார்க்கக்கூடாது கட்சி இரட்டையில் கை சின்ன சூரியன்லாம் கிடையாது நான் சொல்கிறது இந்த புண்ணிய பலன்கள் இருந்தால்தான் ஆட்சிக்கு வர முடியும் இப்போ விஜயகாந்த் கமலஹாசன் நல்லது விஜயகாந்த் வந்தார் அவருக்கு இருந்த இருந்தீங்கன்னா ரசிகர்களாகட்டும் பொதுமக்கள் ஆகட்டும் விஜயகாந்த் வந்தால் நல்லா இருக்கின்ற அளவுக்கு எல்லாமே பேசப்பட்டது இல்லை ஆனா விதிப்பலன் பலன் தூக்கி போட்டாங்க தோத்த தோக்கடை சேவலே அனுப்பிச்சுட்டாங்க இல்ல ஜெயிக்க முடியாதுன்னு போயிட்டாரா அவர் பண்ண சேவைகள் அவருடைய நடிப்பு திறமை அவர் பண்ண தானங்கள் அவர் பண்ண கல்யாண காலேஜ்ல இலவச நிறைய சேவை பண்ணிருக்கார் அந்த சினிமா துறையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உதவுன்னுதான் கேட்குறேன் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை ஏன் அந்த ஆட்சி பொறுப்பில் உக்காரக்கூடிய அந்த ஜென்ம பலன் இல்லை அதுதான் விஷயங்க நல்லவராக கெட்டவரன்றதே இங்கே இல்லை அந்த பலன் இருந்தால் அந்த இடத்துக்கு உட்காருவாங்க அதே போல் கமல் இவ்வளோ போராட்டங்கள் அவர்கிட்ட திறமை இல்லையா அழகு இல்லையா பேச்சாற்றல் இல்லையா பணம் இல்லையா இப்படி ரசிகர் இல்லையா இப்படி எல்லாமே இருந்தும் மேடை பேச்சுக்கு உதவுவதை தவிர அரசியல் களத்துக்கு தன்னுடைய பிரதிநிதி அனுப்ப முடியல தானும் தான் வந்து நிற்க முடியல அதுதான் விஷயங்கள் அப்போது பூர்வ ஜென்ம பலன்னா மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அப்படி நிறைய பத்துட்டே வரும் நிறைய அரசியலில் வந்து சினிமா நடிகர்கள் வந்து போகிறாங்க நிறைய பேர் வந்து 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 போயிடுவாங்க இல்லாத போயிடுவாங்க ஆனால் நீங்கள் கேட்டது என்னென்னா இது எப்படி குங்குமட்டு வச்சுருக்கா தெரியல சார் ரொம்ப அதாவது நான் நடிகனாக பார்க்கல இப்போ அரசியல் என்பது வேற ஆனால் அந்த ஆத்ம இந்த நபருக்கு சில சங்கடங்கள் வெளிப்படையாக சொல்கிறேன் நான் அந்த சங்கடங்கள்லேருந்து வெளியே வந்தார்னா நிச்சயமாக ஆளக்கூடிய சகுதி இருக்கும் இப்போவே முழுமையான தகுதி ஆண்டவன் கொடுத்தா அது பூர்வ ஜென்ம பலன் வந்து ஆட்சிக்கான அரசியலுக்கான வழி இருக்குது அவருக்கு அதனால தான் அந்த ஃபீல்டில் வராங்க வந்தவங்களாம் ஜெயிக்கிறது இல்லை இவர் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு தடை மாயம் இல்லை மந்திரம் இல்லைன்ற மாதிரி பெற்ற தாய் தந்தோடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெற்றுவிட்டால் அடுத்த கணம் அவருக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கும் அந்த மனமும் அந்த உளைச்சலும் இவருக்கு தடையாக இருக்கும் அதுதான் மு முன்னோ பெற்ற ஆசிர்வாதம் அந்த இங்கே குறையிறதால இப்போ எவ்வளோதான் முயற்சாலும் ஏதோ ஒரு தடைகள் இந்த சந்தேகங்களாக வருவாரா இருப்பாரா நிலைப்பாரா இந்த சந்தேகங்கள் எதுக்குன்னா அந்த ஆசீர்வாதம் குறை குறைவதால் தான் நம்மை போன்ற நபர்களுக்கு அந்த சந்தேகங்கள் வருது உண்மையிலே எது ஏதோ பரிகாரம் சொல்லுவாங்க இல்லையா அந்த கோயிலுக்கு போகணும் யானை கொடுக்கணும் மாடு கொடுக்கணும் அந்த பூஜை பண்ணணும் வேள்வி பண்ணணும் இப்போ சிம்பிளான பரிகாரம் அந்த தாய் தந்தை பாதத்தில் விருந்து முழு அனுமதியோடு பயணத்தை தொடர்ந்தால் நிச்சயமாக அரசியலுக்கு வருவார் அரசியல் நிலைப்பார் அரசியலை வாழ்ந்து காட்டுவார் அந்த தகுதிகள் இந்த முக லட்சணத்தில் இருக்குது இது ரசிகர்களுக்காகவோ சினிமாக்காரர்களுக்காக இல்லை தனிப்பட்ட விஜய் என்ற ஒரு நபருக்குள்ளே முகலட்சணத்தை பற்றி நாம் பேசினிருக்கோம் ஆகையால் இவருடைய எதிர்காலம் அரசியலுக்கான எதிர்காலம் உண்டு முன்னோருடைய முழு சங்கதியும் ஆசீர்வாதத்தையும் பெற்றால் ஆசை ஆசி தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க ஆனால் இப்போ தடையாக இருக்கிறது என்னென்னா அந்த முன்னோருடைய ஆசிர்வாதம் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த விஜய் என்கின்ற நபர் நடிகர் அரசியலுக்கு வர வேண்டும் என்றால் தாய் தந்தையுடைய பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றால் நிச்சயமாக அந்த துறையில் மிளிர்வார் வருவார் நிலைப்பார் எல்லாம் வல்ல என் ஸ்ரீ தர்ஷனகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசீர்வாதம் நிற்கின்றோம் ஆசீர்வாதம் சார் ரொம்ப நன்றி மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கீங்க விஜய் வந்து அரசியலுக்கு வந்தால் நிலைப்பாரா நிலைக்க மாட்டாரா ஆட்சியை பிடிப்பாரா இப்படியாகப்பட்ட பல சந்தேகங்களுக்கு நீங்கள் விடை கொடுத்துருக்கீங்க அவர் ஏன்னா ஏற்கனவே நிறைய பேர் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்து ஆமாம் நிலை நிலைக்க முடியல இப்போ நிலைக்காத காரணம் எல்லா பேரும் சொல்லி சொன்னாங்க இருக்க முடியல ஒரு எம்ஜிஆர் ஒரு கருணாநிதி ஒரு அண்ணாதா ஒரு ஜெயலலிதா இவங்க தான் இருக்க முடிஞ்சது மற்றவங்களெலாம் இருக்க இருக்க முடியல அதனால் இவர் இப்போ வர்றாரு எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் அருமையான விளக்கம் சொன்னீங்க சார் ரொம்ப இது மனுஷால் வேண்டும் வேண்டுதுன்றதில்லை முகலட்சணம்ன்றது நம்ம பொதுவாக சொல்லி தான் ஆகணும் அதில் இருக்கிற ரகசியங்கள் அதுக்கான தகுதிகள் இருக்குது அதுக்கான என்ன தடையும் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த தடைகளை அவர் விளக்கிட்டார்னா நிச்சயமாக அந்த இடத்த அடையலாம் ஓகே சார் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சார் நேர்களே மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் இதுவரை நீங்க நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பல நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்க்க ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க எங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேர சைடில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க